காலேஜ் முடிஞ்சிச்சுன்னு சந்தோஷப்படாதடா, இன்னமும் படிக்கணும்டா. லீவ் விட்டால படிப்பு நிப்பாட்ட மாட்டுறாங்களே. சே, பெல் அடிச்சு நிக்குது. ஐயோ, இப்ப வந்தா நேரம் கால தெரியாம இவன் வேற. போயிட்டானே. அதை ரொம்ப நாள் ஆச்சு ஜி. என்ன டியூட், என்ன விளையாட்டு டியூட்? பஜ்ஜி சுடுறது எப்படின்னு பாத்துங்க டியூட். பார்த்தா பஜ்ஜி சுடுற மாதிரி இல்லையே, பப்ஜியில் சுடுற மாதிரில இருக்கு. பப்ஜியில் சுடுறத விட்டுட்டு பஜ்ஜி சுடுறது எப்படின்னாச்சு பாரு, உங்கள் அம்மாவுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏகோ ஏகோ, நாக்கா என்ன பண்ணுறேன். உங்களுடைய டீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு ஆன்சர் எழுத வரலன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஆனால் என்னைக்காவது உங்கள் டீச்சர் பாடம் நடத்தும் போதோ இல்லை புதுசாக ஏதாவது அறிமுகமாகும் போதோ அவங்கள கேள்வி கேட்டு பழகிருக்கீங்களா? இல்லை, நம்மளாம் கேள்விக்கு பதில் எழுதியே பழகிட்டோம், கேள்வி கேட்க பழகலை. இதனால தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர் என்ன பாடம் நடத்துகிறாங்கன்னு புரியாமலே போயிடுது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு மக்கன் பேர் வச்சுருவாங்க. அதே தானே அவங்க என்ன செய்யும். இனிமேலாவது தைரியமாக கேள்வி கேட்கப்படுது, கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். ஓகே, இந்த வேலையெல்லாம் செய்வேன். என்ன இப்படி ஒரு அம்மாவுக்கு பிறந்தா இந்த வேலை தான் செய்யணும். ஏன் சரியா படிக்கலன்ற கவலை எனக்கு. இதுல இந்த சின்ன பசங்களை வேற ஏன்டா சேர்த்து கெடுக்கிற? நான் ஒண்ணும் அந்த பசங்களுக்கு கெட்ட விஷயம் ஏதோ சொல்லி தரல, அவங்க திறமைய வளர்க்க உதவி பண்றேன். நீ என்னதான் சொன்னாலும் உங்க அப்பா அம்மா தப்புன்னு தான் நினைப்பாங்க, இங்க படிப்பு தான் எல்லாமே. சரிம்மா, பசங்களுக்கு படிப்பை விட டிராயிங், கார்ட்டூன், படம் மேல எல்லாம் ஏன் அவங்க ஈர்ப்பு இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா அதுல அவங்கள ஈர்க்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு, ஆனா படிக்க சொன்னா பசங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான் பாடம் சொல்லி கொடுக்குற விதத்தை மாத்தினா படிப்பும் பசங்களை தானா இருக்கும். சரி, இதெல்லாம் போட்டு உனக்கு இஎல்ஆர் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் வாங்க போறேன். என் கிட்னியை வித்தாவது நான் உன்னை படிக்க வைக்குவேன். ஹலோ, Thank you.
பீஸ் கட்ட பார்த்துருக்காங்க. ஆனால் அது எனக்கு தெரியாமல் மறைச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் தான் ஃபெயிலியர் ஆச்சு, ஆனால் பணம் கை மாறி இருக்கு. அம்மா டைரக்டாக ஃபீஸை காலேஜுக்கு கட்ட பார்த்துருக்காங்க. அப்போ என் பேரில் வேற யாரோ பணம் வாங்கிட்டு போயிருக்காங்க. அது யாருன்னு கண்டுபிடிச்சா பணம் கண்டிப்பாக கிடைச்சிடும். எங்கடா இருக்கு இஎல்ஆர் யூனிவர்சிட்டி? ஒரு யூனிவர்சிட்டியே கிடையாது, அது வெறும் பேப்பர் யூனிவர்சிட்டி. பேப்பர் யூனிவர்சிட்டியா? அப்படின்னா அதுக்கு வெப்சைட் இருக்கும், ப்ரௌசர் இருக்கும், ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் கூட இருக்கும், ஆனால் பில்டிங் எதுவும் இருக்காது. பில்டிங்கே இல்லாத யூனிவர்சிட்டிக்கு எத்தனை பேர்கிட்ட இருந்து ஃபீஸ் வாங்கி ஏமாத்திருக்கீங்களா? இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும் தெரியுமா? கவர்மெண்ட்டுக்கா? ஃபேக் யூனிவர்சிட்டின்னு எடுத்துறதுக்கு வெறும் 1000 ரூபாய் தான் ஃபைன். வெறும் 1000 ரூபாயா? ஆமாம். இதுக்கு பின்னாடி யாரா இருக்கா? எனக்கு தெரியாது. சொல்கிறோம், சொல்லிடுறேன். நாங்கள் வாங்குகிற பணம்லாம் ஒருத்தங்கிட்ட தான் போவோம். எங்கள் வேலை வரும் ஃபீஸை கலெக்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கறது மட்டும்தான். யார் அவன்? அவன் பேர் என்ன? அவன் பேர் மதன். ஹாய் மாஸ்க், உன் முகம் எனக்கு தெரியாது, தெரியவும் தேவை, ஏன்னா நீ வரும் ஐடியா. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி உன் ஐடியா ஒரு ஃபெயிலியர். இனோவேஷன்ஸ் இருந்தால் தான் நாடு முன்னேறும் சொன்னால் நம்ம மக்கள் கை தட்டுவாங்க, சூப்பர்னு சொல்லுவாங்க, ஆனால் யாரும் அதுக்கான முயற்சி எடுக்க மாட்டாங்க. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு? லேபர்னஸ், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் மறுபடியும் வேலைக்கு போயிட்டு யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான். நமக்கு கம்ஃபர்ட் தான் வேணும், ரிஸ்க் இல்லை. மக்கள் மாறாத வரைக்கும் சினிமாவில் மட்டும்தான் ஹீரோ ஜெயிக்கும், நிஜத்தில் ஜெயிக்கிறது வில்லன். உலகத்தை காப்பாற்றுறது விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீ உன்னை காப்பாற்றிக்கும். இப்போ பார்த்தீங்களே, இவன் தான் இஎல்ஆர் யூனிவர்சிட்டியோட ஐடியா. கல்வியை வியாபாரமாக பார்க்குறவங்களில் இவனும் ஒருத்தன். இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? நாம தான். எப்படின்னு யோசிக்கிறீங்களா? உங்களுக்கு உங்கள் பசங்களோட மார்க்ஸ் தெரியும், ஆனால் உங்களில் எத்தனை பேருக்கு உங்கள் பசங்களோட திறமையை பற்றி தெரியும்? உலகத்திலே தான் திறமையை தான் அப்பா அம்மா கிட்ட காட்ட பயப்படுற பசங்க நம்ம நாட்டில் தான் அதிகம். ஏன்னா அவங்க அப்பா அம்மா அதை திறமையாக பார்க்குறதில்ல, வெறும் மார்க்காக தான் பார்க்குறாங்க. ஒரு ஆமையை முயல் வேகத்தில் ஓட சொன்னால் அதால் ஓட முடியாது. ஸ்டூடெண்ட்ஸும் ஆமை மாதிரி தான்,
மெதுவாக போனாலும் கடைசியில் ஜெயிக்கிறது அவங்களாக தான் இருக்கும். உங்கள் பசங்களை படிக்க வேணான்னு சொல்லலை, படிச்சுக்கிட்டே இருக்க வேணான்னு தான் சொல்கிறேன். படிப்பு நம்மளோட அறிவை வளர்க்குறதுக்கு தான் பயன்படணும், திறமையை மூடி புதைக்கிறதுக்கு இல்லை. இங்கே சர்டிஃபிகேட்டுக்கு தான் மதிப்பே தவிர திறமைக்கு இல்லை. இது வரைக்கும் நாம் படித்த படிப்பு நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு, பிரச்சனைகளை பார்த்து கோவப்பட சொல்லி கொடுத்துருக்கு, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட சொல்லி கொடுத்துருக்கு, ஆனால் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கண்டுபிடிக்காது சொல்லி கொடுத்துருக்கா? இப்படிப்பட்ட படிப்பை தான் மாணவர்கள் படிச்சுட்டு வராங்க. வீடு காரு நகை வாங்குற மாதிரி நம்ம படிப்பையும் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும். நீ யாருக்காக இதெல்லாம் பண்ணுறியோ அவங்களுக்கெல்லாம் நீ வர ஒரு நியூஸ், அவ்வளோதான். Learning gives creativity. Creativity leads to thinking. Thinking provides knowledge. Knowledge makes you great.